have to listen more. You have to practice it always. You have to practice always through listening, and then you can speak. So listening and speaking is totally different from your grammar, reading and writing. So what you want exactly to speak, you need points, you need a language functions. So we will discuss that part now. English la irukkira 26 eluthukala eppadi uchcharikkira, that's it. Oru solla adutha hattama oru elutha uchcharicha adutha solla eppadi uchcharikkira appa adutathu andha solla uchcharichingana eppadi vasanatha vaasikkira. So in the pronunciation system vandu miga mukkiyama basic aga akku solli kudukapadanum endha oru language la endha oru language la. So now you have to learn here in English the pronunciation system. So I will teach you that one, and you can use that pronunciation system in a functional language format. அப்ப இங்க வந்து நீங்க லேங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி ஒரு ஆளை கிரீட் பண்ற, எப்படி ஒரு ஆளுக்கு தேங்க் பண்ற, எப்படி ஒரு ஆளுக்கு சஜஸ்ட் பண்ற, எப்படி ஒரு ஆள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற, எப்படி ஒரு ஆள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ற, எப்படி ஒரு ஆள்கிட்ட சஜஸ்ட் பண்ற, எப்படி எங்களோட ஒரு ஆள்கிட்ட ரிப்பீட் பண்ண சொல்லி சொல்ற, இப்படி வந்து நாலாந்த நடைமுறையோட தொடர்பட்ட நிறைய விடயங்களை நீங்க பேசுறதுக்கு இந்த லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் முக்கியம். அந்த ஃபங்க்ஷனல் லாங்குவேஜை நீங்க படிக்கணும். ஸோ ஐ வில் டீச் யூ தட் ஒன். அதே போல இதை வந்து நீங்க பல லாங்குவேஜ் டூல்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஸ்பீக்கிங் டூல்ஸ்கள் இருக்குது. ஒன்று டயலாக் டூல், நீங்க யூ கேன் யூஸ் டயலாக் ஃபார்மேட் ஆஃப் ஸ்பீக்கிங். ஒரு ஆள் கேள்வி கேட்க ஒரு ஆள் ஆன்சர் பண்றது தான் டயலாக் ஃபார்மேட். அதே போல டெலிஃபோன் டயலாக்ஸ். ஸோ இதே விஷயத்த ஓவர் த ஃபோன் நீங்க ஒரு விஷயத்த ஒரு டாபிக்ல நீங்க பேசலாம். ஸோ யூ கேன் யூஸ் தட் சேம் சர்டன் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ், த சேம் ப்ராக்டிஸ் ஓவர் த ஃபோன். நீங்க ஒரு ஃபோன் கூட கிடைக்கலாம். அதே போல யூ கேன் டேக் அ சப்ஜெக்ட் அண்ட் டிஸ்கஸ். நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே போல அதே விஷயங்களை நீங்க ஒரு ஆளோட ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டை எடுத்துக்கொண்டு நீங்க இன்டர்வியூ பண்ணலாம், அல்லது ஒரு ஜப்புக்கு நீங்க போகக்குள்ள ஒரு இன்டர்வியூல ஒரு சப்ஜெக்டை உங்கள்கிட்ட கேட்கலாம். அதே போல நீங்க ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக ஒரு ப்ரெசன்டேஷன், இப்ப நான் உங்களுக்கு காய்ச்சி தீக்கிறது ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலி ங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யறேன். இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமாகவும் ஒரு செய்தியை நீங்க விளங்கப்படுத்தலாம். அதே போல ஸ்டோரி டெல்லிங், ஒரு கதைகளை சொல்லி லாங்குவேஜை நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த நிந்தரிக்கிற விடயங்களை நீங்க உள்வாங்கி லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கிற பாட்டை ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு டூ. ஸோ ப்ரொனன்சியேஷன் சிஸ்டம், லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ், டயலாக் ப்ராக்டிஸ், டெலிஃபோன் டயலாக் ப்ராக்டிஸ், டிஸ்கஷன், இன்டர்வியூஸ், ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ தீஸ் ஆர் த வாட் யூ கால் ப்ராக்டிசஸ் யூ ஹாவ் டு ஹாவ் த்ரூ யுவர் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக், யூ ஹாவ் டு லேர்ன் தோஸ் தீஸ் தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் what do you call activities. So you have to practice on speaking. If you want to practice, you have to focus on your pronunciation, how the native speaker speaks. எப்படி ஒரு வெள்ளக்காரன் எப்படி பேசுறான். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களை பேசக்கல, அவன் எப்படி பேசுகிறான். ஏன்னா திஸ் இஸ் நாட் அவர் லாங்குவேஜ், திஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபாரினர்ஸ், லைக் பிரிட்டிஷ் அமெரிக்கன் லாங்குவேஜ் தான் இது. இப்போ அமெரிக்கன் பிரிட்டிஷ்காரன் லாங்குவேஜ் அவனுங்கிற உச்சரிப்பு முறை முக்கியம். உதாரணத்துக்கு மௌலை மாறவங்களுக்கு தெரியும், நீங்க அரபு எடுத்தீங்கன்னா அரபுட அடிப்படையாக கொள்ள போறீங்க. கூடுதலாக அரபு நாடுல எப்படி அரபு உச்சரிக்கப்படுகிறது, ஸோ அதே போலதான் இங்கிலீஷ் அடிப்படையாக கொள்ளக்குள்ள இங்கிலீஷை தாய்மொழியாக கொண்ட நாடுகள்ல இங்கிலீஷ் எப்படி உச்சரிக்கப்படுகிறது மிக முக்கியமானது. ஒரு புள்ள கிராத்துவதுன்னு சொன்னால் அந்த கிராத்துற அடிப்படையை நீங்க இலங்கையில உள்ள ஆக்கள்கிட்ட கம்பேர் பண்ண மாட்டீங்க. யூ வில் கம்பேர் வித் அரபிக், ஏன்னா அரப்ஸோட நீங்க தான் கம்பேர் பண்ணீங்க. அதே போல வி வில் கம்பேர் இங்கிலீஷ் வித் இங்கிலீஷ், இங்கிலீஷ் இங்கிலீஷ்ங்கிறத ஆங்கிலம் பேசக்கூடிய ஆக்கள் இங்கிலீஷ் தான் சொல்றது. ஸோ அவங்களோட நீங்க கம்பேர் பண்ணி தான் இங்கிலீஷை பார்க்கணும். ஆகவே ஒரு வெள்ளக்காரன் எப்படி இங்கிலீஷை பேசுறான்ங்கிறது உங்களோட விஷயம் உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். அதில் உச்சரிப்பு முறை கட்டாயம் தெரியும். ஸோ அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், இங்கிலீஷை பேச நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் பேசும்போது என்னென்ன பகுதிகளில் கூடுதலாக ஒரு ஆள் பேசுவார்னு சொன்னால், யாராவது ஒரு ஆளை உள்வாங்கி அவர் பேச்சிருக்கும். அதே போல அவர் ஒரு இடத்தை பத்தி கூட பேசுவார். அவர் அந்த இடத்துல அவரோட தொடர்பட்ட பொருட்களை அவர் சம்பந்தப்படுத்தி பேசுவார். அதே போல சில நேரங்களில் படங்களை சில நிகழ்வுகளை தொடர்படுத்தி பேசுவார். அதே போல அதை ப்ரெசன்டேஷனாகவும் பேசுவார். அப்போ பேசிக்காக வந்து அவர் பேசும்போது ஆளை இடத்தை பொருளை நிகழ்வை தொடர்படுத்தி அவர் பேச்சு அமையும். ஆகவே நீங்கள் உங்க படிக்கிறேன்னு சொன்னால், இங்கிலீஷை பேச படிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஆளை பற்றி பேசுறதுக்கு தெரியணும். ஒரு ஆளை தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண, இன்னொரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ண, அதே போல ஒரு இடத்தை பத்தி கதைக்க, அந்த இடத்துல இருக்கிற விடயங்களை பத்தி கதைக்க, அந்த ஆளோட இடத்தோட தொடர்பட்ட பொருட்களை பத்தி கதைக்க,
அது கூடுதலா விக்கிற வாங்குற மத்த ஏனைய விடயங்கள் பாவிக்கிற அப்படியான பொருட்களை பத்தி நீங்க கலைக்கலாம். நிகழ்வுகள், ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கிற நிகழ்வுகளை பத்தி நீங்க கலைக்கலாம், அதை நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். சோ இதே விஷயங்களை நீங்க உள்வாங்கி எல்லாத்தையும் பேசலாம். சோ தட் இஸ் தோஸ் ஆர் திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்பீக்கிங். அதே போல ரீடிங் அண்ட் ரைட்டிங்.